ஸ்ரீவத் சின்ன மிஸ்ரேபியோ நமவுக்திம் அதிமகே யதுக்தய ஸ்திரை யாந்தி மங்களசூத்திரதாம் இந்த ஸ்லோகம் இராமானுஷருடைய சிஷ்யர்களுக்குள்ளே தலைமை பெற்றவராய் கூரத்தாழ்வான்கிற திருநாமம் பெற்ற விளங்கிய மகாச்சாரியரை பற்றினது அரக்கோணம் செல்லும் வழியில் உள்ள கூரத்தை தற்போது அடைந்துள்ளோம் சிற்றூர் அழகிய கிராமம் இங்குதான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கூறத்தாழ்வார் என்னும் சிறந்த வைதிகருக்கும் பெருந்தேவி நாச்சியார் என்னும் தாயாருக்கும் இந்த தாய் தந்தையர்களுக்கு கூரத்தாழ்வான் அவதரித்தார் சாங்க மிஸ்ரர் என் அந்த சுவாமிக்கு ஒரு திருநாமம் கூரத்தாழ்வானும் பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒரு மரு அந்த மருவினுடைய அம்சமாகவே பிறந்தார் நம் அனைவருக்கும் தெரியும் பகவானுடைய திருமேனியில் நெஞ்சகத்திலே திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி வீற்றிருக்கிறாள் என்பது அவள் நேரே நெஞ்சையில் வீற்றிருப்பதில்லை அவனுடைய திருமார்பு வலது மேல் திருமார்பிலே ஒரு சிறு மறு காணப்படுகிறது அதைத்தான் ஸ்ரீவத் என்று பெயரிட்டுள்ளார்கள் அந்த ஸ்ரீவத்ஸம்ங்கிற மருவையே தனக்கு ஆசனமாய் பீட்டமாக கொண்டுதான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள் அந்த ஸ்ரீவத் சங்கர மருதான் கூரத்தில் கூறத்தாழ்வாராக திருவவதாரம் பண்ணிற்று என்றே சொல்லலாம் எத்தனை பெருமகள் கூறத்தாழ்வானுக்கு இருந்தாலும் அதத்தனையே ஒரு பெருமையாக அவர் கருதவில்லை கீதையிலே கண்ணனுரைத்தபடிக்கு ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருப்பர்னு சொன்னால் சந்தேகத்துக்கிடமில்லாமல் கூரத்தாழ்வான்னு விரல் காட்டலாம் கீத புஸ்தகத்தை படிக்கிறோமே மனத்தில் தங்கவில்லையே யாரேனும் முன்னுதாரணமாக இருந்திருப்பார்களா என்று கேட்டால் குரத்தாழ்வான் இருந்தார் 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 என் உலகத்தில் எதிரொலிக்கிற அளவுக்கு ரீங்காரமிடுகிற அளவுக்கு அவருடைய திருநாமத்தை சொல்லலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை உற்று நோக்கினோம் என்னால் அவர் செய்திருக்கிற ஓரொரு செயலும் நடந்து காட்டியிருக்கிற முறையும் கீதையில் கண்ணன் எந்தெந்த குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேணும்னு ஆசைப்படுகிறானோ அதத்தனையும் அந்த சுவாமியினிடத்திலே குடிகொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் மருந்துக்கு ஒன்று மட்டும் தெரிவிக்கிறேன் கூரத்தாழ்வான் கூரத்திலே இருந்து எல்லா சொத்தையும் தியாகம் பண்ணினார் அனைத்தையும் துறந்து ராமானுஷர் திருவடிகளே சரணம் என்று போய் பத்தினார் அவரிடத்தில் எல்லா அர்த்தங்களையும் கிரகித்து கொண்டிருந்தார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருந்து அந்த கோவில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எல்லா சீர்திருத்தங்களையும் செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ராமானுச்சாரிய திவ்யாக்யா வர்ததாம் அபிவர்ததாம்னு சொல்லுகிறார்கள் அவருடைய ஆணைப்படிதான் எல்லா விஷ்ணு கோயில்களும் இன்று நடைபெறுகின்றன ஸ்ரீரங்கத்தில் நடந்த கதையை பார்ப்போம் திருவரங்கத்தில் ராமானுஸ்வரி இப்பதான் வந்து சேர்ந்திருக்கார் அதற்கு முன்பாக பெரிய கோவில் நம்பி அப்படிங்கிற கோவில் சாவி இருந்தது அவரிடத்திலேருந்து சாவியை வாங்கினால்தான் மேற்கொண்டு எல்லாவற்றையும் நன்கு நடத்த முடியும் எப்படி அவரிடத்துல சாவி வாங்குறது கேட்டா கொடுக்க மாட்டாரே என்ன ராமானுஷர் நினைத்திருந்தார் அந்த சமயத்தில் பெரிய கோவில் நம்பியினுடைய தாயார் பரமபதித்தாள் இயற்கை எய்தினாள் அந்த தாயாருக்கு காரியங்கள் செய்ய வேணும் அல்லவா அதை செய்து கொண்டு வந்தார் பத்து நாள் காரியங்கள் முடிந்து போயின பதினோராவது நாள் ஏகாகம் பதினோரா நாள் காரியம் பண்ண வேண்டும் அன்றைய காரியத்துக்கு சாதாரணமாக ஆறும் அப்படி வரமாட்டார்கள் ஏனால் உயிரற்ற அந்த சரீரத்தையே தொட்டு கொண்டு காரியம் கர்மா பண்ணுகிறா போலே அன்று நடக்கிறது உயிரற்ற உடல் ஒருத்தர் பரவாரே அந்த உடலாக அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் யாரான அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு வருவர்களா யாரும் வருவதற்கு மறுத்தார்கள் பெரிய கோவில் நம்பி வேறு வழியின்றி ராமானுஷர் இடத்திலேயே வந்தார் உமக்குத்தான் பல பேர் இருக்கிறார்கள் என்னுடைய தாயார் கைங்கிறத்தை என்னால் பண்ண முடியலே கர்மா பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் என்று கேட்டார் சுற்றுமுற்றும் ராமானுஷர் தன்னுடைய கண் பார்வையை சுழல விட்டார் எத்தனையோ பேர் தனிகர்கள் சிஷ்யர்கள் மகாவித்வான்கள் சிஷ்யர்கள் ஆறும் சாமானியப்பட்டவர்கள் அல்லார்கள் எல்லாரையும் விட்டுட்டார் ராமானுஜர் பக்கத்தில் இருந்த கூரத்தாழ்வான் பேரில் அவர் பார்வை நிலை குத்தி நின்றது கூரத்தாழ்வான் அருகில் வந்தார் கைகட்டி வாய் புதைத்து கொண்டு சுவாமிக்கு இது எண்ணமா இருந்தால் அடியேன் போய் அந்த கர்மாவை முடித்து விட்டு விட்டு வருகிறேன் என்று கூரத்தாழ்வான் விண்ணப்பித்தார் அப்படி போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தார் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்காருங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ராமானுஷர் ஆசைப்பட்டார் என்னால் வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைத்த மாத்திரத்தில் நான் போயிட்டு வரேன்னுட்டு அங்கே போனார் அங்கே போய் கைங்கின்றத்தை முடிச்சுட்டு வந்து அவரிடத்துலேயே அதற்கு பதிலாக சாவியை வாங்கி கொண்டு வந்து ராமானுஷர் இடத்துல கொடுக்க தான் திருவரங்கத்தையே திருத்தி கொடுத்தார் ராமானுஜர் அப்போ அவர் கைங்கின்றத்தில் இவ்வளவு தூரம் கூறத்தாழ்வான் ஈடுபட்டிருக்காரே அப்படின்னா என்ன இருந்தாலும் ஆச்சாரிய கைங்கேண்டும் தொண்டு புரிதல் தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு நிலை நிற்குமே தவிர நாம் படித்திருந்தோமா பணக்காரனா அழகனா உயர்ந்த குலத்தில் பிறந்தோமா இது எதுவும் ஒரு மனிதனுடைய நிலை நிற்காது நிற்கக்கூடியது அறிவை வளர்த்து கொண்டோமா பக்தியை பெருக்கி கொண்டோமா தொண்டு புரிந்தோமா ஆச்சாரியனுடைய உள்ளம் குளிர்ந்ததா இதிலேயே நோக்கு கொண்டவராக புறத்தாழ்வான் இருந்தார் ஆகையால் அவர் பிறந்தி இப்போ ஆயிரம் ஆண்டுகள் ஆறுதுன்னா அவர் வாழ்ந்து காட்டின முறப்படி கொஞ்சமேனும் நாம் வாழ முயற்சிக்க வேண்டாமா சொல்றேன் ஆழ்வான் எப்படி வாழ்ந்தார் அதன்படி நாம் எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்காக சில த் திட்டங்களை வரையறுத்துள்ளார்கள் அது என்னங்கிறத தெரிவிக்கிறேன் தற்போது நாம் ஆழ்வானை சேவிக்கப் போகிறோம் குரத்தாழ்வானை ஆர் சேவித்தாலும் சரி அவனுக்கு காமக்ரோதங்கள் அனைத்தும் விலகி போகின்றன ராமானுஷர் திருவடிகளிலே பிராவண்யம் ஏற்படும் பக்தி பெருகும் சரணாகதியின் உண்மையான தத்துவம் என்னங்கிறது புரிந்து போகும் தேசங்களுக்கு போய் சேவிக்கணுங்கிற ஆசை ஏற்படும் அப்பேற்பட்ட திவமங்கள விக்கிரகத்தோடே இங்கு கூறத்தாழ்வான் கோயில் கொண்டு சாதிக்கிறார் வலது கையாலே உபதேசித்து கொண்டிருக்கிறார் அவர் உபதேசித்தவை பஞ்சஸ்தவங்கள்னு கொண்டாடப்படுகின்றன அதாவது ஐந்து ஸ்தோத்திர கிரந்தங்களை கூறத்தாழ்வான் இயற்றினார் அந்த ஐந்தையும் அடியார்களுக்காக இன்றும் விட்டு வைத்திருக்கிறார் சுமார் நானூறு ஸ்லோகங்கள் கொண்ட ஐந்து ஸ்தவங்கள் அதில் எத்தனை அர்த்தங்களை ராமானுஷர் சொல்லச் சொல்ல சுவாமி தான் ஸ்தோத்திர ரூபமாக பண்ணியிருக்கார் தெரியுமா அதில் ஒரு சில ஸ்லோகங்களையாவது நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன் அதைத்தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவம் சுந்தரபாகுஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் வரதராஜஸ்தவம் என்ன ஐந்து ஸ்தவங்களை பாடினார் அத உபதேசம் பண்ணி அவருடைய திருக்கண்ணை பார்த்தோம்னாலே அருள் பொழிகிறது தெரிகிறது இந்த ஆச்சாரியருக்கு ஒரு தனிச்சிறப்பு நல்ல நீண்ட தாடியோட சேவை சாதிக்கிறார் நல்ல தீட்ச வச்சுருக்காங்கிற மொழியோ அடியார்களை திருத்துற வரைக்கும் இந்த தாடி நான் எடுக்கிறதில்லை அப்படின்னு விரதம் கொண்டிருக்கிறார் போலும் சம்சாரம் கிழங்கெடுத்த அல்லது ஈஸ்வரன் பேரான்னு சொல்லுவார்கள் அதை போல அழ்வான் இங்கு சேவை சாதிக்கிறார் அவர்தான் இராமானுஷருக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதினதற்கு உதவியவர் அதோடு மட்டுமல்ல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எந்த வாத மண்டபத்திலே போய் நிலைநிறுத்த வேண்டும் வேண்டுமென்றாலும் கூரத்தாழ்வானை கொண்டுதான் ராமானுஷர் அதை செய்து வந்தார் ஆனாலே தத்துவத்ரயமே சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதமே சித்தாந்தம் பேதமே தரிசனம் என்கிற அனைத்தையும் கூரத்தாழ்வான் மூலமாகத்தான் ராமானுஷர் உலகத்திலே பரவச் செய்தார் அவருடைய வார்த்தைகளை கொண்டுதான் நாமும் கீதையிலே கீதா பாஷத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அப்படி கூறத்தாழ்வானை சேவித்துக்கொண்டு அவர் ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் நமஸ்காரம் ஸ்ரீராமன் பாரத தேசத்தில் நடந்தார் அவர் நடந்த வழியை பின்பற்றி ஸ்ரீராம அனு யாத்திரை எனும் விசேஷ யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு கிளம்பி இருபத்தொன்னு திரும்பி வருகிறோம் அயோத்தி விட்டூர் ஜனக்பூர் பிரயாக்ராஜ் முதலான பல இடங்களையும் தரிசிக்க இருக்கிறோம் உடனே பக்தர்கள் கலந்து கொண்டு பதிவு செய்ய வேண்டுகிறேன் தொடர்பு கொள்ள ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் அல்லது கிஞ்சித் தர்மம் டாட் ஓஆர்ஜி பக்தர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் உங்களுக்கு நன்னா இவ்வளவு நேரத்துக்கு புரிஞ்சு போயிருக்கும் மறுபடியும் தேகத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் பேசப் போகிறோம் ரெண்டாவது அத்தியாயத்தில் நாம விட்டு வச்சது அது திரும்புகிறது பதிமூணாவது அத்தியாயத்திலே நீங்கள் நான் நிமிந்து உட்காந்துன்னு கேட்டால் தான் முடியும் சாஞ்சின்னு கேட்டின்னா புரியாது நிமிர்ந்து உட்காந்து கருத்தோடு கேட்டால் என்ன சொல்லுகிறாருங்கிறது புரியும் நான் இப்போ லேசாக கதை சொல்லிட்டு போகிறது இல்லை கொஞ்சம் தான் நானும் சொல்ல போகிறேன் தான் நீங்களும் கேட்டாகணும் பேனா பென்சில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்கோ ஏதான சந்தேகம் இருந்ததுன்னா எழுதி கொள்ளுங்கள் கீழ கண்ணன் என்ன தெரிவித்தார் இதம் சரீரம் கவுந்தேய க்ஷேத்திரமித் இது க்ஷேத்திரம் இந்த சரீரம் என்னுடைய உடல் தான் க்ஷேத்திரம் அது விளைநிலம் இந்த உடலை விளைநிலம்னு எவனுரித்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் கஷேத்திரன் அவன் அந்த அறிவு உடையவன் ஜீவாத்மானு பொருள் அப்போ உடல் அச்சித்து விளைநிலம் இந்த அச்சித்தான உடல் தான் விளைநிலம்னு எவனுரித்தன் அறிந்து கொள்ளுகிறானோ அவன் அறிவுடைய ஆத்மா அப்போ ஆத்மாவையும் உடலையும் முதல் ஸ்தோகத்திலே பிரித்துரைத்தான் எம்பெருமான் இதுதான் உடல் இதம் சரீரம் கவுந்தேய க்ஷேத்திரமித் தபிதீயதே ஏதத் யோவேத்தி தம் பிராகுகு அதை யார் ஒருத்தன் தெரிந்து வைத்திருக்கிறானோ க்ஷேத்திரன் அந்த க்ஷேத்திரங்கிற ஞானம் இருக்கிறவன் கஷேத்திரன் என்னும் முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் இனி அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான மற்றொரு கருத்து தான் தன்னை பற்றி பேசிக்கிறார் என்ன உடம்ப சொல்லியாச்சு ஆத்மாவை சொல்லியாச்சு மூணாவது பகவானை பற்றி தானே சொல்ல வேண்டும் தத்துவங்கள் மூன்று அஜித்து சித்து ஈஸ்வரன் அஜித்துன்னு சொல்ற அறிவற்றவை விளைநலம்னு சொல்லிட்டார் சித்துன்னு சொல்லுகிற ஜீவாத்மா அறிவு உள்ளவை ஆத்மான்னு சொல்லிட்டார் இனி இந்த ரெண்டு பேரையும் நியமனம் பண்ணுகிற இருவரையும் ஆட்சி செலுத்தக்கூடிய சர்வேஸ்வரன் நாராயணன் கண்ணன் தானே என்பதை பகவான் சொல்லி கொள்ளுகிறார் சொல்றச்சே எவ்வளவு ஆழமான கருத்துக்களோடே சப்தத்தை பிரயோகப்படுத்தியிருக்காருன்னு பார்ப்போம் க்ஷேத்திர சாபி வித்தி சர்வேற்றேற்றோம் எத்து தஜானம் மதம் மம மம மது தான் என்னுடைய சித்தாந்தம் இது தான் என்னுடைய மதம் ஏதெனில் க்ஷேற்றாப்பி மாம் விதி சர்வேற்று பார்த்த கொஞ்சம் திருப்பி போட்டுக்கொள்ள வேண்டும் பாரத பரத குலத்திலே உதித்தவனான அர்ஜுனே சர்வேற்ற கேற்றம் உடல் சர்வேற்றம் அனைத்து உடல்களிலும் சர்வக்ஷேத்தேஷு அனைத்து உடல்களிலும் க்ஷேற்றாபி க்ஷேற்றன் ஜீவாத்மா க்ஷேத்தாபி ஜீவாத்மாவாகவும் க்ஷேத்தாபி க்ஷேத்த ஜீவாத்மாவாகவும் க்ஷேத்தாபி ஜீவாத்மாவாகவும் கூட மாம் என்னை வித்தி அறிந்துகொள்ளுவாய் இது உடல் இது ஆத்மா ஆத்மாவாகவும் கூட என்னை அறிந்து கொள்வாய் அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறார் அர்த்தம் என்னன்னா அந்த உடல்னு சொல்லப்பட்ட அச்சித்தாகவும் என்னை புரிந்து கொள் ஆத்மான்னு சொல்லப்பட்ட ஜீவாத்மா கஷேத்ரஜன் அவனாகவும் என்னை புரிந்து கொள் அப்படின்னால் இந்த அறிவற்ற அச்சித்தும் பிரம்மமும் ஒன்றுன்னு அர்த்தம் அல்ல அறிவுள்ள ஜீவாத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்னு பொருள் அல்ல க்ஷேத்ரஜன் சாப்பி க்ஷேத்ரஜனாகவும் என்னை தெரிந்து கொள்வாய்னு சொன்னால் அஜித்துக்குள்ளேயும் ஜீவாத்மாவுக்குள்ளேயும் அனைத்து பொருள்களிலேயும் அனைத்துக்குள்ளேயும் உரைபவன் நான் அனைத்துக்கும் அந்தராத்மா நான் அனைத்துக்கும் காரணம் நான் அனைத்தையும் ஆட்சி செலுத்துபவன் நான் என்ன ஷரீராத்ம பாவத்தை புரிந்து கொள்ளுவாய் பரமாத்மா தான் ஆத்மா அவனுக்கு மற்ற ஜீவாத்மாக்களே உடல்தான் அஜித்தும் உடல்தான் இப்போ மூணு விஷயங்களை புரிஞ்சுப்போம் அசித்து சித்து சர்வேஸ்வரனான பரமாத்மா சரீரம்தான் அஜித்து இந்த உடலை ஆத்மா கொண்டிருக்கிறார் ஆத்மாவையும் உடலாக பரமாத்மா கொண்டிருக்கிறார் அப்ப பரமாத்மாவுக்கு ரெண்டு விஷயம் அடங்கி கிடக்கிறது ஜீவாத்மாவும் அடக்கம் அஜித்தும் அடக்கம் ஜீவாத்மாவும் விசேஷனம் அஜித்தும் விசேஷனம் இப்படி அஜித்தோடே சித்தோடே இவர்கள் இருவருக்கும் ஆத்மாவாய் இவர்கள் இருவரையும் தனக்கு உடலாக கொண்டுதான் பரமன் விளங்குகிறான் அதனால அதனால்தான் க்ஷேத்ரஜன் சாப்பி வித்தி க்ஷேத்ரஜனாகவும் ஆத்மாவாகவும் கூட என்ன நினைத்துக்கொள் என்னை ஆத்மாவாகவும் கூட நினைத்துக்கொள்னா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று இங்கே சொல்லப்படவில்லை அப்படி கூட நமக்கு தோணலாம் ஜீவபர தான் கண்ணன் விடத்திலே சொல்லுகிறானோ என்று கேட்டால் அப்படி இருக்க முடியாதே ஏனெனில் கீழ் ஸ்லோகத்திலே க்ஷேத்திரம்னு பிரித்து க்ஷேத்திரஜன் பிரித்து இங்கே மாம்னு பிரித்து மூன்று சொற்கள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் மூணு தத்துவங்களும் தனித்தனியே உண்மை அதில் சந்தேகமில்லை மூணு தத்துவங்களும் தனித்தனியே நித்தியம் அதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த தத்துவங்களுக்குள்ள எப்படி தொடர்பு தான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் சித்தோடே அச்சித்தோடே விட்டு பிரியாமல் பிரம்மம் கூடியிருக்கும் சித்தும் அச்சித்தும் விட்டு பிரியாமல் பிரம்மத்தை சார்ந்திருக்கும் அவனுக்கு விசேஷணமாக இருக்கும் அவனை விட்டு பிரியாது அவனுக்கு உடலாக இருக்கும் ஆனால் இவைகள் அவன் அல்ல அவன் இவைகள் அல்லன் அவன் வேறு இவைகள் வேறு வேறுன்னுட்டா இப்போ உடல் நாம் இதுக்கு ஆத்மா வச்சே இந்த ரெண்டும் வெவ்வேறு தான் ஆத்மா வேறு தான் உடல் வேறு தான் ஆனால் பிரிஞ்சு கொடுத்தா எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் ஒட்டி கிடக்கிறது இந்த உடலே நான் சொல்கிற அளவுக்கு ஒட்டி கிடக்கிறது இல்லையோ அது ஒட்டி கிடக்கிறது பிரிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ நாம பார்க்குற உறவு அந்த மாதிரி பிரியாத உறவு அச்சித்தும் சித்தும் பிரம்மத்தோடு எப்பவும் இணைந்திருக்கின்றன பிரம்மம் காரணமாய் மற்றத்தனையும் காரியமாய் பிரம்மம் ஆத்மாவாய் மற்றத்தனையும் உடலாய் பிரம்மம் ஆட்சி செலுத்துபவனாய் மற்றத்தனை ஆட்சி செலுத்தப்படுமதாய் பிரம்மம் காக்கக்கூடியவனாய் மற்றத்தனையும் காக்கப்படுமதாய் இப்படி அவனுக்கு நமக்கு உண்டான தொடர்பு அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் க்ஷேத்ரஞ்சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜையோகோ ஜானம் கஷேத்திர விளைநலம் க்ஷேத்ரஜையோகோ ஜீவாத்மாவைப் பற்றின அதாவது விளைநிலமான உடலும் விளைநிலம்னு புரிந்து கொண்டிருக்கிற ஜீவாத்மாவும் இருவரும் பிரம்மத்தை சார்ந்தவர்கள் பிரம்மத்தினுடையவர்கள் பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொண்டவர்கள் என்கிற ஞானம் என்கிற அறிவு இருக்கிறதே அர்ஜுனா எது அது எந்த த ஞானம் அதுதான் உண்மையான அறிவு என்பது என்னுடைய சித்தாந்தம் என்ன இந்த ஸ்லோகத்தாலே கண்ணன் தெரிவிக்கிறார் ரொம்ப ஆழமான பொருள் படைத்தது இன்னொரு ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம்னா இது இன்னும் எத்தனை ஆழங்கிறத நாம் மெதுவே புரிந்து கொள்ளலாம் இந்த ஆழம்லாம் தெரியணும்னா அதுக்கு தான் முதல்லையே கூரத்தாழ்வான சேவிச்சுட்டோம் அவர் தான் பல கருத்துக்களே சுலபமாக தன்னுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களிலே எழுதி வைத்துள்ளார் கூரத்து பெருமாளையும் சேவிப்போம்